ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஹாஸ்னி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அல்ஜீப்ரிக் எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபோர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ முதல்ல ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் ஸ்கொயர் மைனஸ் டூ. ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஓகே, என் வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இருக்கு இல்லையா, இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபோர். ஸோ இதுதான் வந்து என் வேல்யூ. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என் ஸ்கொயர் மைனஸ் டூ அப்படின்னா ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் டூ, தட் இஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் டூ அப்படின்னா ஃபோர்டீன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபோர்டீன். அவ்வளோதான், சிம்பிள் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ். ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அகெயின் சேம் ஃபார்முலா, என் ஸ்கொயர் மைனஸ் டூ. இங்கே நம்ம என்னென்ன? ஃபைவ். ஸோ ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் டூ, தட் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டூ, தட் இஸ் டுவெண்ட்டி த்ரீ தான் நம்மளோட வேல்யூ. ஓகே, ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு த்ரீ. ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர். இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டு முறை ஃபார்முலா ஆட் பண்ணோம். ஓகே, அப்படின்னா ஃபார்முலாவை இப்படி பிரிச்சுப்போம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர், அந்த மாதிரி. ஸோ முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ என் ஸ்கொயர் மைனஸ் டூ, தட் இஸ் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் டூ. நைன் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல்ஸ் டு செவன். இப்போ இதை இன்னொரு முறை ஃபார்முலா ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படின்னா என் ஸ்கொயர் மைனஸ் டூ, ஸோ செவன் ஸ்கொயர் மைனஸ் டூ, ஃபார்ட்டி நைன் மைனஸ் டூ, தட் இஸ் ஃபார்ட்டி செவன் தான் நம்மளோட எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோரோட வேல்யூ. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோருக்கு வேல்யூ கேட்டாங்கன்னா அதை எக்ஸ் ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பிரித்து ரெண்டு முறை ஃபார்முலா ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டூ. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப். இங்கே பாருங்கள், க்யூப் இருக்குது. க்யூப் இருந்தால் நம்ம ஃபார்முலாவில் லைட் ஆல்டர் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃபார்முலா வந்து என் க்யூப் மைனஸ் த்ரீ என் அப்படின்னு ஆகும். ஓகே, ஸோ என் வேல்யூ என்ன நமக்கு இங்கே? டூ இருக்குது. ஸோ டூ க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ அப்படின்னா எயிட் மைனஸ் த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸ். So that is equals to 2. So 2 the x cube plus 1 by x cube value. Okay, va? So inge the formula marakadhinga. Okay, so next we know our example paapo. X plus 1 by x is equals to 3. Find the value of x power 6 plus 1 by x power 6. Okay, inda mari x power 6 irukrappo enna pannunga? Modalla namba x square ஃபார்முலா போட்டு ஆன்சர் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் க்யூப் ஃபார்முலா போட்டு ஆன்சர் எடுக்கணும். அப்படின்னா எக்ஸ் பவர் சிக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் டு த ஹோல் க்யூ. அப்படின்னா முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ போட்டு கண்டுபிடிங்க. ஸோ தட் இஸ் என் ஸ்கொயர் மைனஸ் டூ. அப்படின்னா த்ரீ ஸ்கொயர் மைனஸ் டூ, ஸோ நைன் மைனஸ் டூ செவன். சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் க்யூப் வேல்யூ போடுங்க. அப்படின்னா என் க்யூப் மைனஸ் த்ரீ என். ஸோ இப்போ நம்மளோட எண் என்ன? செவன். ஸோ செவன் க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு செவன். ஸோ செவன் க்யூப் மைனஸ் த்ரீ, செவன் த்ரீ செவன், செவன் க்யூப் வேல்யூ என்ன? த்ரீ ஃபார்ட்டி த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி ஒன். ஸோ ஆன்சர் வந்து த்ரீ டுவெண்ட்டி டூ. ஓகே, சரி. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ மைனஸில் இருந்தால் என்ன பண்ணலாம்? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபோர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி இருந்தால் என்னவும் லைட்டாக ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணுங்கள். என் ஸ்கொயர் ப்ளஸ் டூன்ட்டாயிடும், ப்ளஸ் வந்துடும். ஸோ நம்மளோட என்ன என்ன இங்கே? ஃபோர். ஸோ ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ. ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ என்ன? சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ. ஸோ சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ இஸ் எயிட்டீன். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஈஸி இல்லையா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் எவ்வளோ பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சம்மாச்சும் இருக்கும். இந்த மாதிரி ஈஸி மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க. ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க, ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.